हेलो फ्रेंड्स, वेलकम टू ए टू जेड ईजी समेल। இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல குக்கர் வந்து நல்ல சூடு ஆன உடனே அதுல ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு காம்பினேஷனுமே வந்து பிரியாணிக்கு சூப்பரா இருக்கும். அதனால இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி போட்டுக்கோங்க. அதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் முந்திரியும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளியும் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதனுடைய வந்து நம்ம புதினா வந்து ஒரு கையளவு போட்டிருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வந்து எல்லாமே நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வந்து எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அது கூடவே கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு நூக்கல். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து அது பாயில் பண்ணும்போது இல்லைன்னா ரொம்ப மசிஞ்சிரும். அதனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் பால் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சிருக்கேன். அதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணோம். அதில் 1 கிளாஸ் வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன், மீதி வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண உடனே இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நான் ஆட் பண்ணுறது வந்து சீரக சம்பா அரிசி. நீங்கள் எந்த அரிசி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணீங்கன்னா 1 கிளாஸ் அரிசி ஆட் பண்ணீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 விசில்ஸ் வந்தப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இப்போ குக்கர் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மெல்லமா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் பாருங்க, வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.